ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஆர்டி லைஃப் ஸ்டைல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு போஸ்ட் வந்திருக்கு எனக்கு, அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஈஷா யோகா மையம்லேருந்து வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது. ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, கட் பண்ணவே முடியல. ஓகே, கட் பண்ணிட்டோம் நாம. அட, ஓப்பனே பண்ண முடியலங்க. இதெல்லாம் நான் ஒட்டியிருக்காங்க, ஓப்பன் ஆகலை. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் லாங்காக பண்ணிப்போம். இது பாருங்கள். ஐயோ, இதை நான் கிழிச்சிட்டேன். சரி, நம்ம இப்படி கிழிச்சு நம்ம இப்படி எடுத்துப்போம். நம்மளுக்கு கட் பண்ணால் வேலைக்காகாது. பக்கத்தில் வேறு யாரையோ கூப்பிட்றாங்க. ஐயோ, நான் கிழிச்சிட்டேங்க. ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் கிழிச்சிட்டேன். ஏதோ மலையாளத்தில் போட்டிருக்காங்களா என்ன, என்ன லாங்குவேஜ்னே தெரியலையே. மலையாளம் மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. இது ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அடுத்து தெலுங்குவா கன்னடமான்னு தெரில, நம்ம தமிழ்லேயும் இருக்குங்க. நான் தான் கிழிச்சிட்டேன் பாருங்கள், மேலே கிழிச்சிட்டேன். சரி, விடுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் தானே. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்கல. ஆனால் இதுலேயும் நான் ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், கிழிச்சிட்டேன். எனக்கு தெரியல, தெரியாமல் கிழிச்சிட்டேன். தெரிஞ்சிருந்தா கிழிச்சிருக்க மாட்டேன். சரி, ஓகே. உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உள்ள என்னென்ன இருக்குன்னா, ஒரு மூணு மாத்திரை கொடுத்துருக்காங்களோ, மாத்திரை சீட்டு மாதிரி எதுவும் இருக்குது. ஏதோ நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, விபூதி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், அவரை பாருங்கள், ஸ்டைலாக வண்டி ஓட்டிகிட்ருக்கார். விபூதி. நெக்ஸ்ட்டு ஒரு மாத்திரை சீட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பேரெலாம் ஒன்றுமே போடலை, இங்கேயும் போடல. மூணு ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம ஹீரோ ருத்ராட்சா. ஓகே. ஓகே ஓகே, சூப்பராக தான் இருக்காரு, நல்லா இருக்காரு. பின்னாடி பாருங்கள், ஏதோ இந்த பட்டு பூச்சியோட அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம புத்தி ஓப்பன் பண்ணுவோமா? நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா கெட்டியாக இருக்குங்க கவரு. நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படியே கட்டே ஆகலைங்க. ஒரு சைடு தான் கட் ஆகிருக்கு, இன்னொரு சைடு கட் ஆகல. அடே, என்னடா அது, மதுரக்காரனுக்கு வந்த சோதனை. விபூதி இருக்கு பாருங்க, விபூதி தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க, இந்த மூணு கவரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்கு, கயிறு இருக்குது, பிளாக் கலர் கயிறு. ஓ, அந்த ருத்ராஷமை வந்து இதில் கோர்த்து போடுறதுக்கு போல். ஓகே, நல்லா இருக்குது அந்த கயிறு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதில் என்ன இருக்குது பார்ப்போம். அட, இதுலேயும் கயிறு தாங்க இருக்குது. ஓகே, இதில் என்ன இருக்குது, அடப்பாவீங்களா, இதுலேயும் கயிறு தாங்க இருக்குது. ஓகே, நம்ம ஹீரோவான ருத்ராட்சமாக நம்ம ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள பாருங்கள், ருத்ராட்சம் தான் இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, மூணு ருத்ராட்சம் இருக்குது, ஒன்று குட்டி, ஒன்று மீடியம் சைஸு, ஒன்று பெரிய சைஸ். சூப்பர். ஓகே மக்களே, இப்போ நம்ம நான் எப்படி வாங்கினேன்,
எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்ற வீடியோ ஆச்சே அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். சாரி, வாயெல்லாம் குளருது. எப்படி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து ஆடு காமிச்சிருந்தான், இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நாங்கள் ருத்ராஷம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தான். எதுக்குன்னா அந்த பேர் என்ன, சிவராத்திரிக்கு. ஸோ நான் மிஸ்டு கால் கொடுத்து அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கிடச்சிருந்துச்சி. ஓகே மக்களே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.